முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றிரவு அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்க்க உங்கள் வாழ்த்துகளுடன் அமெரிக்க பயணத்தை மேற்கொள்கிறேன். முதலீடுகளை ஈர்க்க இதுபோன்ற பயணங்களை மேற்கொண்டு வருகிறேன் என கூறினார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 5 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் எழும்பூர் நாகர்கோவில் மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையே புதிதாக வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. இந்த 2 ரயில் சேவையை பிரதமர் மோடி வருகிற 31ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விஜய் கட்சியின் கொடியில் 2 யானைகள் இடம்பெற்று உள்ளன. ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சி கொடியில் யானை இடம்பெற்ற நிலையில் தேர்தல் ஆணையத்தில் விஜய் கட்சி கொடிக்கு எதிராக பகுஜன் சமாஜ் கட்சி புகார் அளித்துள்ளது. பேராசிரியை சாதி ரீதியாக பேசியதால் நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கல்லூரி காலவரையின்றி மூடப்படுவதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது. அசாதாரண சூழ்நிலை நிலவுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற மாநிலங்களவையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தனி மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தது. நேற்று பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 11 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதால் மெஜாரிட்டிக்கு போதுமான எண்ணிக்கையை பெற்றுள்ளது. கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மேற்குவங்க அரசுக்கு எதிராக நேற்று போராட்டம் நடைபெற்றது. அப்போது போலீசார் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தினர். இதனை கண்டித்து இன்று பாஜக தலைமையில் பந்த் நடைபெற்றது. கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் நேற்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது வயநாடு நிலச்சரிவை L3 வகை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும், அதிகபட்ச உதவி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிகிறது. ரஷ்யாவுக்குள் நுழைந்த உக்ரைன் படைகள் 100 குடிபெற்ற பகுதியை கைப்பற்றியதாகவும் 600 ரஷ்ய வீரர்களை பிடித்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கடைசி T20 போட்டியிலும் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்று தொடரை 3-0 என கைப்பற்றியது. பிசிசியின் செயலாளராக இருந்த ஜெய்ஷா ICC தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளாா்.